அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து சற்று முன் வந்து வெளியாகும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து சற்று முன் வந்து வெளியாக போகுது. யார் யாருக்கெல்லாம் ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க, இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுறதுக்குள்ளே இது வரைக்கும் ஒரு 17 மாவட்டம் அப்டேட் பண்ணிட்டாங்க. மீது இருக்கிற 15 மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக ரிசல்ட் வந்து சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாவட்டத்துக்கு மேலே இன்றைக்கி வந்து ஈவினிங்குள்ளே அப்டேட் ஆகும் அப்படி வந்து தகவல் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ அதனால் யார் யாருக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, ரிசல்ட்டில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ ரிசல்ட் பொறுத்தவரை எதனால் வந்து இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டு இருக்குது அப்படி வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஸோ ஒரு 5 மாவட்டத்துக்கு மேலே இன்றைக்கி வந்து நைட்டுக்குள்ளே அப்டேட் ஆகும் அப்படி வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 5 மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. யாருக்கெல்லாம் ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த தேனி, நாமக்கல், ஸோ தருமபுரி, ஸோ திருப்பத்தூர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் எந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, ஆனால் ரிசல்ட்டை நம்ம வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே அப்டேட் வந்து பண்ணுவோம். ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. இதில் வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும், கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டில் உன் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். எல்லாருமே வந்து கம்யூனிட்டி வைஸாக தான் எடுத்திருக்காங்க. இதில் வந்து நேர்முக தேர்வு ஆட்டம் பண்ணுங்க, ஸோ அது வந்து தகுதியானவர்களை தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் தகுதியானவர்களை எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்களையோ, ஸோ அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இது எல்லாம் தகுதியும் உங்கள்கிட்ட வந்து இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லாமே கேள்விகளை கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லாருமே இதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கு எல்லாருமே அரசாங்க இடஒதுக்கீடு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.